நம்ம புதியுகம் டவுன் மகளிர் மன்றத்தில் செய்யாத குற்றத்துக்கு நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும் போது நம்ம எப்படிலாம் உணர்றோம், இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு எடுத்து சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஆமாம், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, காதல் திருமணம் செஞ்சாங்க, அதனால் எல்லாரும் நம்மளை பிரிஞ்சு போயிட்டாங்கன்ட்டு. அதெல்லாம் கடந்து இந்த உறவை நம்மளுக்கு வேணும், இதை நம்ம எப்படியாவது இந்த உறவோட நம்ம வாழணும் அப்படின்னு நீங்கள் எனக்காவது நினச்சிருப்பீங்களா? வேண்டாம், இவங்க முகத்தில் முழிக்கவே வேண்டாம், இனிமேல் இவங்கெல்லாம் வேண்டாம்னு சொல்லி நம்ம முடிவெடுத்திருப்போம். ஆனால் என்ன இருந்தாலும் மனசில் ஒரு சின்ன ஆசை இருக்கணும், அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, மனசில் வந்து நிச்சயமாக அந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த உறவை புதுப்பிக்கிறதுக்காக நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க? இப்போ ஃபோனில் எல்லாம் பேசிக்கிறோம் நாங்கள், இருந்தாலும் முதல்ல இருந்த அந்த உறவுகள், அந்த ஒரு பாசம் பந்தம்லாம் இல்லாத போயிடுச்சு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் பேசிக்கிறோம், பேசிட்டு இப்போ அவங்களுடைய சில தப்புகள் தவறுகள்லாம் எதுவும் சொல்லியிருக்கோம், அது இப்போ தான் கொஞ்சம் இப்படி வருது உறவுகள்லாம், எனக்கு அது கொஞ்சம். ஸோ நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டிருப்பீங்க இல்லையா, ரொம்ப ஏதாவது பண்ணணும் பேசணுன்றதுக்காக ஏதாவது சொல்லியிருப்பீங்க இல்லை, என்னெல்லாம் சொன்னீங்க அவங்கக்கிட்ட? சொன்னேன் அந்த மாதிரி, அம்மா செஞ்சது தப்பு இல்லை, அது ஏதோ அவன் வற்புறுத்தினால அந்த செஞ்சாங்க, அதனால தான் இந்த உறவுகள்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. அவங்க இப்போ அவங்களே சொல்லிக்கிறாங்க, இப்போ அவங்க வந்து அந்த உறவுகள்லாம் சேர்த்துட்டாங்க, பையனெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அம்மாவுக்கும் அந்த ஒரு வருத்தம், இதனால தான் நம்ம அவங்கக்கிட்ட அந்த உறவுகள்லாம் போவாதிருக்கோமே அப்படின்றது தான் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ நிறைய நேரம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃபேமிலிஸில் விமன், அதாவது பெண்கள், சின்ன பசங்க, முதியோர்கள் இவங்கெல்லாம் சாஃப்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களால எதிர்த்து பேச முடியாது, அந்த அளவுக்கு வந்து அவங்களால வந்து சண்டை போட முடியாதுன்னு சொல்லும்போது அவங்க மேலே வீண்பழி சுமத்திடுவாங்க. என்னெல்லாம் இருந்தாலும் இவங்க தாங்கிப்பாங்க அப்படின்ற அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னு தெரியல, இந்த சாஃப்ட் டார்கெட்டை வந்து அவங்க கோவத்தையோ செய்யாத ஒரு விஷயத்துக்கு வந்து நிறைய தண்டனை பெறுறது இவங்கெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா, நீங்கள் ஒரு சாஃப்ட் டார்கெட்டாக என்றைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து 5 பேர் மேடம், எங்கள் அக்காக்காக்கெல்லாம் எல்லாருக்கும் மேரேஜ் ஆச்சு. எங்கள் பெரிய அண்ணா 3வது அண்ணன் இருக்கார், 1st அண்ணன் இருக்கார். அவர் வந்து என்னன்னா, எங்கள் சின்னண்ணன் கொஞ்சம் காசு வந்தது, அது வந்து ஃபேமிலியில் வந்து நான் தான் எல்லாமே கேட்பேன் போவேன், அது வந்து நான் கேட்கலன்னு ரொம்ப வருத்தப்படுறான் பெரிய அண்ணா, ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்போ அதனால் எங்கக்கிட்ட 5 வருஷமாவது பேசவே இல்லை. நீ தான் நல்லா பேச போவேன், சின்னவங்கிட்ட நீ தானே பேசணும், நான் இப்படி பெரிய இருக்கும் போது நான் இப்படி பேச முடியும், நீ தான் பெரியவர், நீ தான் கேட்கணும், நீ கேட்காம நான் இப்படி கேட்க முடியும்ன்ற ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ 5 வருஷமாக நாங்கள் பேசாமல் இருக்கோம், பெரியண்ணா நானும் பேசாமல் இருக்கோம். ஏன்னா பெரியண்ணா என் ரொம்பவுமே பாசமாக இருந்தார், இப்போ என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல, அந்த மாதிரி இருக்கார். சாவல் வந்தால் கூட யாரோ 3வது மனுஷி போகிறா அப்படின்னு நினச்சின்னு இருக்காங்க, நான் எப்படி கேட்க முடியும் அவங்கக்கிட்ட போயிட்டு. சின்னவங்க அவனுக்கிட்ட சொன்னாலும் அவன் ஏற்றுக்க மாட்டேன்றான், நீ தான் பார்த்து கொடுங்க. அவர் வந்து என்கிட்ட கேட்கட்டும், நான் கொடுக்குறேன், அவர் கேட்காம என்னத்துக்கு உன் மேலே ஏன் கோவப்படுறாரு, நான் நீ என்ன பண்ண, நீ எதுக்கு கோவப்படுறாருன்னு சொல்கிறாரு. அந்த ஆசை இருக்குது நிச்சயமாக, இங்கே இருக்கிற எல்லா பெண்களும் அதான் ஆசைப்படுறாங்க. நீங்கள் வந்து உங்கள் அண்ணன் கிட்ட நீங்கள் பேசணும், பழையபடி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் இருக்கணும். ஆனால் சில டைம் ஃபேமிலியில் அப்படி இருப்பாங்க, சில பேர் ரொம்ப அப்பாவியாக இருப்பாங்க, அவங்க சாஃப்ட் டார்கெட்டாக இருப்பாங்க, அவங்க மேலே வீண்பழி சுமத்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க எதுவும் சொல்ல முடியாத ஒரு நிலைமை. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த மாதிரி இருக்காங்களா? எங்கள் வீட்டில் நாங்கள் அண்ணன் தங்கச்சி 5 பேருங்க, அம்மா நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எல்லோரையுமே, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். திடீர்னு என்னால் வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சோன்னு எனக்கு இன்னும் கூட கஷ்டமாக இருக்குது. ஒரு வீடு கட்டினேன் நான், அதில் கொஞ்சம் பணப்பிரச்சனை, எனக்கும் என் தங்கச்சிக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அது கேட்க போய் என்னையும் அவங்க பேசினதுனால எனக்கு கொஞ்சம் வருத்தம். எங்கள் அண்ணன் வந்து அதுக்காக நீங்கள் ஏண்டி சண்டை போட்டுக்கிறீங்கன்னு சொல்லி அவர் வந்து கேட்டதுனால என் கஷ்டத்தை புரிஞ்சிக்காமல் கேட்குறாரோன்னு எனக்கு ரொம்ப வலி இருந்தது. அதனால் இப்போ எங்கள் அண்ணங்கக்கிட்டேயும் நான் சரியாக பேசுகிறதில்ல, என் குடும்பமே என்னால் பேசலையோன்னு ஒரு வருத்தம் இன்னமும் இருக்குது. இப்போது ஒரு 10 நாள் முன்னாடி எங்கள் அண்ணன் குழந்தைக்கு பிறந்தநாள் வந்துச்சு, அப்போ எல்லாருமே ஒன்றா சேர்ந்தோம். ஆனாலும் யாரோ மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவுமே பண்ணிக்காமல் இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது சீக்கிரமாக மாறணும்னு நினைக்கிறேன், ஆனால் எப்படி மாற்றுறதுன்னு தெரியல. இந்த அம்மா சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில் கூட சில நேரம் இந்த மாதிரி நடக்கலாம், நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்ம இருந்திருப்போம், ஆனால் என்னன்னு தெரியல, நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நான் தான் காரணம், நான் தான் ரீசன், என்னால் தான் இந்த விஷயம் நடந்ததுன்னு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருப்போம். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா? நான் கல்யாண ஆனதுலேருந்து ஒரு 22 வருஷமாக மாமனார் மாமியாரோட தான் இருக்கேன். பல சமயங்களில் அவங்க சுபாவத்தோடு என் சுபாவம் ஒத்துப்போகாட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்துட்டுருக்கேன். ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது கடைசியில் வந்து அது என்கிட்ட தான் முடியும், இவளால் தான் பிரச்சனை, இவள் பேசிடுறா, படப்படன்னு சொல்லிடுறா, பெரியவங்கள மதிக்கிறதில்ல, கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறதில்ல, என் பிள்ளைக்காக சகிச்சிட்ருக்கேன், இந்த மாதிரி தான் வந்து இன்னி வரைக்கும் சொல்லிகிட்ருக்காங்க.
நான் வந்து நான் நினச்சிக்கிறது என்னென்னா, நமக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, அதுங்க தலையெடுக்கிற வரைக்கும்போது நம்ம இந்த குடும்பத்துலேருந்து பிரியாமல் இருந்து காப்பாற்றிட்டு நம்ம ஒதுங்கி போயிடணும், அப்படி தான் இருக்கேன். பட் மனசளவில் அடி மனசில் என்ன வருத்தோம்னா, நம்ம இவ்வளோ தூரம் இந்த குடும்பத்தை நம்ம இப்போ பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு வந்து இத்தனை வருஷம் இவங்களோட சேர்ந்து அவங்கள தான் வாயினரே அம்மா அப்பான்னு கூப்பிடுறோம். எனக்கு எங்கள் அம்மா அப்பா கொஞ்சம் 10-15 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க. நம்ம ஆத்மார்த்தமாக பழக முயற்சி பண்ணால் கூட நம்ம மருமகங்கிற அந்த ஒரே காரணத்தினால எந்த ஒரு கெட்டதுன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால், இல்லை பசங்க ஒரு தவறு பண்ணாலோ, அம்மாவை கொண்டிருக்கான் அதனால் அப்படி இருக்கான், அம்மாவை கொண்டிருக்கான் பிடிவாதமாக இருக்கான், அதே பிடிவாதம் அதே அழிச்சாட்டியும், எந்த ஒரு தவறு நடந்தாலும் அதுக்கு நம்ம தான் காரணங்கிற மாதிரி ஒரு முத்திரையை வந்து நம்மளை சொல்கிறது மாத்திரம் இல்லை, தலைக்கு மேலே வளர்ந்த பசங்க முன்னாடி நம்மளை மட்டம் தட்டி பேசும்போது ரொம்ப ஒரு பொண்ணாக பிறந்தால்தான் நம்ம இவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவேன்ருக்கு. இதே ஒரு பையனாக இருந்திருந்தா ஒத்து வரல நான் பிரிஞ்சு போகிறேன்னு போயிருக்கலாம், இப்போ என்னால் அப்படி எங்கள் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு போக முடியாது. அந்த மாதிரி வளர்க்கலை, எங்களை அனுசரிச்சுப்போன்னு சொல்லி கொடுத்து வளர்ந்துட்டாங்க. அதனால் பல சமயங்களில் என்ன தோணுதுன்னா, மருமக மாமியார் பிரச்சனையை தாண்டி ஒருத்தருக்கொத்தர் வந்து மனிதாபிமானத்தோடு பழகிறதே குறைஞ்சி போயிடுது. அடுத்தவங்க மேலே எப்படி குறை கண்டுபிடிக்கலாம், யாரை ஸ்கேப் கோட்டாக ஆக்கலாம், அந்த ஒரு எண்ணம் தான் எல்லார் மனசுலையும் இருக்கே ஒழிய, சரி மனுஷங்கன்னா தவறு செய்கிறது சகஜம்தான், நம்மளோட தானே இத்தனை வருஷமாக இருந்துகிட்ருக்கா, இருந்துட்டு போட்டோம் நம்மளும் விட்டு கொடுத்து போவோம் அப்படிங்கிற மனோபாவம் ரெண்டு பக்கமுமே வரல. ஸோ நமக்கும் மனசில் ஒரு சமயம் ஒரு வெறி வந்துடுது, எப்போ அவங்கள நம்ம பதிலுக்கு பதில் கேட்கலாம், நமக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சா எப்படி நம்ம பதிலடி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வன்மை உணர்ச்சி நம்ம மனசில் நம்மளை அறியாமல் வந்துடுது. ஆமாம், இவ்வளோ கோவம் உங்கள் மனசில் இருக்குது, எந்த ஒரு தருணத்தில் வந்து நான் நீங்கள் ஒரு பலியாட உங்களே நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க? இல்லை, நான் ஆல்ரெடி நான் பலியாட ஆயிருக்கேன். ஏன்னா நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா, ஒரு 3 வருஷம் பேசாமல் இருந்திருக்கேன் டிப்ரெஷன்னால். எங்கள் அம்மா இறந்தபோது அப்போ நிறைய பேச்சு, எங்கள் அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க, நிறையா பிரச்சனைகளால் இறந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு சில வார்த்தைகளால் மனசு புண்பட்டு நான் எதையும் எங்கள் அம்மா கிட்டே சொல்ல மாட்டேன். அவங்க ஆல்ரெடி பேஷண்ட்டுங்கிறதுனால இந்த அழுத்தம், மன அழுத்தம்னு சொல்லுவாங்களே, இந்த அழுத்தம் அதிகமாகி அவங்க இறந்த உடனேயே ஒரு 2-3 மாதத்தில் டிப்ரெஷன் சொல்கிற இதில் போயிட்டேன். அப்போது எந்த மருந்து மாத்திரைக்கும் ரெஸ்பாண்ட் ஆகாமல் 5 முறை எனக்கு எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கள் அப்பா ரொம்ப அழுதார், என் பொண்ணை இந்த நிலைமையில் எனக்கு பார்க்க வேண்டியிருக்கே பார்க்க. அப்போ அந்த டாக்டர்ஸ்லாம் எவ்வளவோ சொன்னாங்க, ஒரே ஒரு முறை எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட உன்னோட உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன், மறுபடியும் அந்த பொண்ணு அதே சூழ்நிலையில் வாழணும்னா கூட இருக்கிறவங்க கோஆப்ரேட் பண்ணாதான் அவங்களால அந்த அழுத்தத்துலேருந்து வெளியில் வர முடியும். அப்போது அவங்க யூஸ் பண்ண வார்த்தை இன்னும் நான் மறக்கலை, பைத்தியக்கார டாக்டர்கிட்டலாம் வந்து எங்களுக்கு பழக்கம் இல்லை, உனக்கு வேணால் தலையெழுத்து நீ உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போ, நாங்கள் வரமாட்டோம், இந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க. எங்கள் அப்பா இருக்கும்போது நான் பைத்தியக்கார டாக்டர்கிட்ட போயிருக்கலாம், ஆனால் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வந்து பார்க்குறவங்கலாம், இப்போ சைக்கியாட்ரிஸ்ட்டே பைத்தியம்னு யாரும் சொல்ல முடியாது. அவங்கள வந்து பார்க்குறவங்க வேணால் பைத்தியமாக இருக்கலாம், பட் அவங்க குணப்படுத்துகிறவங்கள நம்ம பைத்தியம்னு சொல்ல முடியாது. ஒரு டாக்டரை பார்க்க போகிறோன்னா வைத்தியத்துக்கும் போகலாம், கவுன்சிலிங்க்கு போகலாம், இல்லை இதுக்காக ரிவ்யூக்காக போகலாம், எத்தனையோ காரணங்களுக்காக போகிறது வந்து குணப்படுத்திக்கிறதுக்கு தான். எல்லோரும் ஒரு ஒரு விஷயத்தில் பைத்தியமாக தான் இருக்கும், சில பேர் பணப்பைத்தியம், சில பேர் நகைப்பைத்தியம், ஆனால் அதை யாரும் ஒத்துக்கிறது இல்லை. நம்ம பொண்ணாக இருந்ததுனால முத்திரை குத்தி நம்மளை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே கூட்டிகிட்டு போகாமல் சூழ்நிலை மாறுதல் அமைஞ்சிருந்தாலே எனக்கு குணமாயிருக்கலாம், ஆனால் அந்த வாய்ப்பை கொடுக்கல, அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. இன்றைக்கும் நான் அதே சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டுருக்கேன், பட் 5 வருஷம் மருந்து சாப்பிட்டு வெளியில் வந்துட்டேன், டிப்ரெஷன் வெளியில் வந்துட்டேன். என்னென்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த உதவி போய் கேட்குறது, ஒரு மன அழுத்தம் இருக்கும்போது ஒரு உதவி தேவைன்றது கூட நிறைய பேருக்கு தெரியாது. மகளிர் மன்றத்தில் நிறைய பெண்கள் இங்கே உட்கார்ந்துட்டுருக்கீங்க, இந்த அளவுக்கு மன கஷ்டம் ஒரு டிப்ரெஷன் இருந்தால் கூட ஒரு உதவி தேடணும்னா சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பாருங்கள் பைத்தியக்கார டாக்டர்கிட்ட போகிற மாதிரி நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. நீங்கள் எடுத்து சொன்னீங்க அந்த டிப்ரெஷன்லேருந்து மீண்டு வருவதுக்காக நீங்கள் என்னெல்லாம் முயற்சி எடுத்துக்கிட்டீங்க, என்னெல்லாம் செஞ்சீங்க நீங்கள் அந்த டிப்ரெஷன்ல மீண்டு வரதுக்கு? நிறையா வந்து முடிஞ்ச வரை வந்து யாரோட நமக்கு பிரச்சனை அதிகமாக வருதோ அவங்களோட இன்ட்ராக்ஷனை கம்மி பண்ணிக்கிட்டேன். 2வது வந்து அவங்க என்ன சொன்னாலும் நம்ம பதில் சொல்லக்கூடாது, ரெஸ்பான்ஸ் முடிஞ்ச வரை இம்மீடியட்டாக கொடுக்காம யோசித்து கொடுக்கறது. ஸ்பான்டேனியஸாக சொல்லும்போது நம்ம கண்ட்ரோலை மீறி வார்த்தைகள் விழுந்துடுது, அதே நம்ம யோசித்து சொல்லும்போது சரியான பதிலை கொடுக்க முடியும். இன்னொன்று, நம் ஏதோ 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துட்டு, ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹாலுக்கு போவோம் பெட்ரூம்லேருந்து ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை நம்மளை பற்றி தான் ஏதோ தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு இது டிப்ரெஷன் சமயத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது. படிப்படியாக அந்த மாதிரி இதை நான் நம்மளை அட்ரஸ் பண்ணி சொன்னால் ஒழிய நம்மளை பற்றி பேசுகிறதா நினச்சிக்கிறது இல்லை. இன்னொன்று, நமக்குன்னு சில பேஷனை டெவலப் பண்ணிக்கிறது. குடும்பங்கிறது தான் உலகம்னு இல்லாமல் நம்ம மனசுக்கு எது சந்தோஷத்தை தருமோ அதை வலுக்கட்டாயமாக ஒரு 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ ஆத்மார்த்தமாக அதில் ஈடுபடுறது.
அந்த மாதிரி நமக்கு ஒரு ஹாபியை டெவலப் பண்ணிக்கிறது, வெளியில் மகளிர் மன்றம் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறது, சோஷியல் ஒர்க் பண்ணுறது, இப்படியும் நம்ம டைவர்ட் பண்ணிட்டோன்னா சம்மந்தப்பட்டவங்களோட பேசுகிற சந்தர்ப்பங்கள் குறையிறது. பேசுகிற சந்தர்ப்பம் குறைஞ்சாலே சண்டைகள் குறைஞ்சி விடுறது. இன்னொன்று, பசங்க ஒவ்வொருத்தரும் பெரியவங்க, நம்ம பொறுப்பு அதிகமாக இருந்தால அவங்கள சுற்றி வட்ட விடுறது நம்ம எண்ணங்கள். ரொம்ப அழகாக இன்றைக்கி நீங்கள் எடுத்து சொன்னீங்கம்மா, இங்கே மகளிர் மன்றத்தில் நிறைய பெண்களுக்கு நிச்சயமாக இது உதவியாக இருக்கும். நம்ம நிறைய இந்த மாதிரி கஷ்டப்படும் போது எப்படி நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணிக்கலாம், இன்னும் ஒரு பேஷன் ஒரு ஹாபி எடுத்து பண்ணலாம், அந்த உதவி நாடி போகிறது கூட அதை முதல் படி எடுத்து வைக்கிறது கூட ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. அதுலேருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும், அதுலேருந்து கிடைக்கும்னு சொல்லி இவங்க வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம புதுவிகம் டவுன் மகளிர் மன்றத்தில் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்க செய்கிறது எந்த அளவுக்கு நம்ம மனசை பாதிக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக எடுத்து எல்லாரும் சொன்னீங்க. எப்படி ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளில வர முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு வழி காட்டியிருக்கீங்க. இன்னும் பல விஷயங்கள் நம்ம பேசலாம்.